வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி தமிழக அரசு முதலாம் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு, மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு வந்து தேர்வுலேருந்து விலக்கு அளித்து ஆக்லியர் பண்ணிட்டாரு. எல்லோரும் வந்து ஆல் பாஸ், அந்த மார்க்கை வந்து 70:30 இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பேஸ் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து இன்னும் டிசிஷன் இன்னும் சொல்லலை, அது வந்து இந்த வீக்கில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல, அதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்தியாவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அரியர் தேர்வுகளுக்கும் வந்து விலக்கு தந்துட்டாங்க, அதுக்கும் வந்து மார்க்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அரியர் எக்ஸாம் வந்து இப்போ எல்லோரும் எவ்வளோ பேர் இருக்குமே, அப்போ என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற அதை பற்றி டீட்டெயில் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க. இறுதித் தேர்வு தவிர பிற தேர்வுகளுக்கு விலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லணுமோ, எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அண்டு சரி, இறுதி பருவ தேர்தல் அப்படின்னா இப்போ ஃபைனல் செமஸ்டர் தவிர ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்தல் அவங்களோட அரியர்ஸ் பேப்பர் வந்து கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு சரி, எப்படி அது கிளியர் பண்ணுறாங்க, எந்த பேசிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் தேர்வு எழுத வேண்டிய மாணவர்களுக்கும் இறுதி பருவ தேர்வை தவிர மற்ற தேர்வுகளுக்கு விலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியர் எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு ஃபைனல் செமஸ்டர் தவிர, அதை ஃபைனல் இயர் அந்த பேப்பரை தவிர மற்ற பேப்பருக்கு வந்து விலக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன திடீர்னு வந்து உடனே வந்து இப்படி எப்படி கிளியர் பண்ணிட்டாங்க, அது எதன் மூலமாக இப்படி கிளியர் பண்ணாங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான நியூஸ் தான் நண்பா. மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று உயர்மட்ட குழு பரிந்துரையின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டிருக்கு. அது மாணவர்களெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, அதனால் வந்து உயர்வுன்னு ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலமாக வந்து சரி விலக்கு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எல்லாருக்கும் விலக்கு அளிச்சிருவாங்களா, எல்லாரும் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து தெரியும் எல்லோரும் பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, தேர்வு கட்டணம் செலுத்திய மாணவர்களுக்கு யூஜிசி மற்றும் ஏஐசிடிஇ வழிகாட்டுதல்படி விலக்களித்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் வந்து அரியர் பேப்பருக்கும் கட்டியிருந்தீங்கன்னா, அது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படிக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் பேப்பர் வந்து கிளியர் பண்ணப்படும், உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இன்னும் தெளிவான அரசாணை வந்து இன்னும் 1 வீக்கில் வரும்னு சொல்லுவாங்க. அந்த அரசாணை வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அரசாணையில் தான் வந்து எப்படி மார்க் பண்ணுறாங்க, எந்த பேசிக்கலாம், எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.